R. Maniyamai Institute of Science and Technology, Vellam, Thanjavur. Courses offered B.Tech, Aerospace Engineering. Think, Innovate, Transform. நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பல இடங்கள்ல சுரங்கப்பாதைகள் இருக்கிறதா ஆர்கியாலஜிஸ்ட் டிபார்ட்மெண்ட் நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை பத்தின ஆராய்ச்சிகளும் போயிட்டு தான் இருக்கு. அந்த வகையில டெல்லி சட்டப்பேரவை வளாகத்துல சுரங்கப்பாதை வடிவிலான கட்டடம் எதுக்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இத பத்தி டெல்லி சட்டப்பேரவை சபாநாயகரான ராம் நிவாஸ் கோயல் என்ன சொல்லிருக்காருனா, கண்டுபிடிக்கப்பட்டிருக்க கூடிய சுரங்கப்பாதை செங்கோட்டையை இணைக்குது. சுதந்திர போராட்ட வீரர்களை பொதுமக்கள் யாரும் பாத்திரக்கூடாது அப்படிங்கறதுக்காகவே ஆங்கிலேயர்கள் இதை பயன்படுத்திருக்காங்க. நான் சட்டப்பேரவை உறுப்பினரா 1993 வருஷம் தேர்ந்தெடுக்கப்பட்ட போதே சட்டப்பேரவையிலிருந்து செங்கோட்டைக்கு போகக்கூடிய சுரங்கப்பாதை இருக்கிறதா சில பேர் என்கிட்ட சொன்னாங்க. அதனாலேயே அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நான் முயற்சி செஞ்சுட்டு இருந்தேன். ஆனா தெளிவான முடிவுகள் எதுவுமே எனக்கு கிடைக்கல. சுரங்கப்பாதையில இருக்கக்கூடிய ஒரு முனைய இப்ப நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம், ஆனா அதுக்கு மேல நாங்க தோண்டல. ஏன்னா மெட்ரோ ரயில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதுனால சுரங்கப்பாதையினுடைய பாதை அழிக்கப்பட்டிருக்கு. கடந்த 1912 வருஷம் கொல்கத்தாவிலிருந்து டெல்லிக்கு தலைநகர் மாற்றப்பட்டுச்சு. இப்போ பயன்படுத்தப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய சட்டப்பேரவை வளாகம் தான் அப்போதைக்கு மத்திய சட்டப்பேரவை வளாகமா பயன்படுத்தப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா நீதிமன்றமா பயன்படுத்தப்பட்டுச்சு. சுதந்திர போராட்ட வீரர்களை நீதிமன்றத்துக்கு அழைத்து வர இந்த பாதையை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. சட்டப்பேரவை வளாகத்துல தூக்கு மேடை இருக்கிறதும் எல்லாருக்குமே தெரியும். ஆனா அதை இப்போதைக்கு நாங்க திறக்கல. 75th சுதந்திர தினத்தை முன்னிட்டு அங்க ஆய்வு செய்யலாம் அப்படின்னு நாங்க முடிவெடுத்திருக்கோம். சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு மரியாதை செலுத்துற வகையில அதை நினைவு சின்னமா மாத்த திட்டமும் வச்சிருக்கோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஏற்கனவே இருக்கக்கூடிய பொதுத்துறை சொத்துக்களை ஏலம் விடுவதன் மூலம் மூலதனம் ஈட்டுவோம் அப்படின்னு சொல்றாங்க. பிஎஸ்என்எல் பாத்தீங்கன்னா லாபத்துல இயங்கியது. அதையெல்லாம் நட்டயமடைய வைத்ததே இந்த அரசாங்கம் தான். இந்த அரசு வந்ததுக்கு அப்புறம் 4G லைசன்ஸ் அவங்களுக்கு கொடுக்காம தூக்கி ஜியோக்கு எதுக்கு தூக்கி கொடுத்தாங்க? அப்போ வேண்டும் என்றே நீங்கள் நட்டமடைய வைக்க வேண்டும் என்று அந்த கம்பெனியை நட்டமடைய வைத்ததே நீங்க தான். இதுக்கு மேல PF வரக்கூடிய வருமானம், 2,50,000 மேல கான்ட்ரிபியூட் பண்றவங்களோட PF வரக்கூடிய வருமானம் இதுக்கு மேல வந்து வரி போடுவோம் அப்படிங்கிறாங்க. அப்ப மாச சம்பளதாரர்களை நீங்க வதச்சு நீங்க ஒரு 100 வர 100 கோடி 130 கோடி பேரை அழிக்கும் ஒரு பொருளாதார விஷயமா தான் இதை நான் பாக்குறேன். அண்ணாமலை வந்து இதை ஆதரிக்கிறது ஒன்றும் பெரிய ஆச்சரியமான விஷயம் கிடையாது. பட் அது வந்து மாணவர்களிடம் உரையாற்றும் போது உண்மை நிலவரத்தை சொல்லணும், போய் சொல்லக்கூடாது. கூடுதலா பிஎஸ்என்எல் வந்து டெக்னாலஜி அப்கிரேடே பண்ணல அப்படிங்கிற மாணவர்கள்ட்ட அப்கிரேட் பண்ணாமல் விட்டது யாரு? உங்க அரசாங்கம், உங்க தலைவர். பாம்பே ஏர்போர்ட் தனியார் மயமாக்கப்படுது. GMR ஒரு கம்பெனி ஏற்கனவே நடத்திட்டு இருக்கான். அதை ரினியூ பண்றதுக்கு அவங்க கொடுக்குறான். இவருடைய ஃபேவரட் அதான் நீ வராரு அதுக்குள்ள போட்டிக்கு. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை எல்லாம் போய் GMR ஆபீஸ்ல போய் நிக்கிறாங்க. எனக்கு இந்த ஏர்போர்ட்டே வேணான்னு எழுதி கொடுத்துட்டு வெளியே வந்துட்டான். இவர்களை பொறுத்தவரும் ரெண்டு பிசினஸ் ஹவுஸ் தான் வாழணும். டிஃபென்ஸா இந்த ரெண்டு பேர்ல யாராவது தான் வரணும். துறைமுகமா அவருக்கு, டெலிகாமா இவருக்கு, டிஃபென்ஸா அவருடைய தம்பிக்கு. அண்ணாமலை என்னதான் வந்து எண்ணெய் தேய்ச்சிட்டு மண்ணில் புரண்டாலும் இந்த பொய்கள் எல்லாம் வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, வெல்லம், தஞ்சாவூர். கோர்சஸ் ஆஃபர்ட் பிடெக், ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங். திங்க், இன்னோவேட், டிரான்ஸ்ஃபார்ம். மேலும் பல செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க NewsGlitz சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. NewsGlitz ஓட இணைஞ்சிருக்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.